பிக் பாஸ் சீசன் 5 ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபினாலே வீக்கில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட் வந்து மக்கள் மதியிலே இருக்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்பவே ஒரு டஃப்பான கண்டெஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த டஃப்பான கண்டெஸ்டண்ட் அவங்களோட டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க வின்னராக இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வின்னராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்து வெளியில் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபினாலே வீக்கில் அந்த பெட்டி எடுக்கிற வீக் வந்து ஆரம்பமாயாச்சு. 3 lakhs ஆரம்பித்து இப்போதைக்கு 9 lakhs வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ வந்து இன்னொரு நியூஸும் வெளியில வந்திருக்கு. அதாவது 12 lakhs பெட்டி எடுத்து சிபி அவர்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அவரா முடிவு எடுத்து வந்தாரா, இல்ல இந்த ஆல்ரெடி தில் இருந்தா ஹலோ சொல்லு டாஸ்க்ல வந்து சாக்ரிஃபைஸ் அண்ட் டேர் வந்து பிக் பாஸ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் பை மிஸ்டேக் அவங்க போன் எடுத்துட்டு நீங்க இந்த பணப்பெட்டி எடுத்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போனாங்களா அப்படின்ட்டு எந்த விதமான கிளாரிபிகேஷன் இல்ல. எபிசோட் பார்த்தா தான் தெரிய வரும். ஒரு பக்கம் இனிஷியலா சிபி அவர்கள் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அமீர் அவர்கள் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பெரும்பாலும் சொன்ன ஒரு விஷயம், இது ஒரு நல்ல மூவ் தான், ஏன்னா வின்னரா இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு கேஷ் பிரைஸ் அமௌண்ட் கிடைக்கும், மீதி பேருக்கெல்லாம் பெருசா கிடைக்காது. சோ அனலைஸ் பண்ணிட்டு இவங்க இந்த ஒரு நல்ல மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. சிபி அவர்கள் அவங்களோட பெஸ்ட் அண்ட் டஃப் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க, கேம் பிளான் தான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா வீட்டுக்குள்ள சைலண்டா இருக்காங்களே, எந்த விதமான விஷயத்திலுமே இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இனிஷியலா கண்டெஸ்டன்ஸ் மதியிலயும் இருந்தது, மக்கள் மதியிலயும் இருந்தது. ஆனா சிபி அவர்களே அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. லைஃப் இதுக்கு மேலேயும் வெளியில இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த பிரச்சனையை பார்க்கும்போது அது சின்னதா தான் பாக்குறேன், உங்க சைட்ல இருந்து அதை பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம வாழ்க்கையில இது வந்து ஒரு குட்டி ஃபேஸ் தான். இந்த குட்டி ஃபேஸ்ல இருக்கிற ஒரு குட்டி பிரச்சனைய நார்மலா பார்த்தா நல்லது, அது பெருசா பார்த்தா ரொம்ப பெருசா தான் வெடியும் அப்படின்ற மாதிரியும் அவரும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டும் பாராட்டிட்டு இருக்காங்க. டாஸ்க்னு வந்துட்டா கண்டிப்பா அவங்களோட பெஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இனிஷியலா வந்து யாரு பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்லாம் வரும்போது, ஒருவேளை பாவனி அவர்கள் எடுக்கலாம், இல்ல தாமரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து சோஷியல் மீடியா மத்தியில இருந்தது. பட் ஆனா சிபி அவர்கள் எடுத்தது ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ், பட் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 5 ஃபினாலே வீக் வருது. ஃபினாலே வீக்கான டாஸ்க்கும் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சிபி அவர்கள் 12 lakhs எடுத்துட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீக்கை தாண்டி அவங்களோட பெஸ்ட கொடுத்துட்டு இருக்காங்க, அண்ட் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சிபி அவர்கள் வெளியில போயிட்டாங்க, ஆனா நாமினேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.